எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து திருவாசகம் பாட்டு பாடுறவங்களுக்கு தான் நம்ம அன்னதானம் பண்ண போகிறோம். ஒரு 35 பேருக்கு. என் ஸ்டவ்வில் வந்து நான் 2 கிலோ தான் போட முடியும், அதனால் நான் அடுப்பில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 3.5 கிலோ போட போகிறேன் இன்றைக்கி. ஓகே, அடுப்பு பத்த வச்சாச்சு. இது கொஞ்சம் எரியட்டும். இப்போது சட்டி வைக்க போகிறாங்க. அம்மா இது எத்தனை கிலோ சட்டிம்மா? 4 கிலோ சட்டி. எவ்வளோ பிரிஞ்சு செய்ய போகிறீங்க? 3.5 கிலோ பிரிஞ்சு செய்ய போகிறாங்க 4 கிலோ சட்டியில். ஸோ எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னம்மா போட போகிறோம்? எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் எண்ணெய் எவ்வளோம்மா ஊற்றுறீங்க? 3/4 கிலோக்கு கொஞ்சம் கம்மி. 3/4 கிலோக்கு கொஞ்சம் கம்மி எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னம்மா ஆட் பண்ண போறீங்க? ஸ்பைசஸ். இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாசி பூ எல்லாமே இருக்கா? நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறீங்க? வெங்காயம். கேட்கல, வெங்காயம் போட்டுக்கலாம். 1.25 கிலோ வெங்காயம். நல்லா பொடிசு பொடிசு அரைஞ்சி வச்சிருக்காங்க. நல்லா பொன் வறுவலாக வரணுங்க. செவக்கணும் நல்லா வெங்காயம். அப்போ தான் பிரிஞ்சி நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் அதே தான். இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. 2 கட்டு புதினா போட்டுக்கலாங்க. 2 கட்டு புதினா இதையும் நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கலாம். வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு பொன் வறுவலாக வரணும். இன்னமும் பொன் வறுவலாக வரணும், டைம் இல்லை. இப்போ மணி ஆகிட்டு. 1.25 கிலோ தக்காளி போட்டிருக்கேங்க, அதையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயமும் 1.25 கிலோ தான் போட்டீங்க, தக்காளியும் 1.25 கிலோவா? இப்போ இது நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்தளவுக்கு. 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 150 இஞ்சி, 100 பூண்டு மொத்தம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இப்போயே ஸ்மெல் வருது எனக்கு, பிரியமாக வருது. பட்டை லவங்கெல்லாம் போட்டோம்ல, அதனால் அந்த வாசனை வருது. ஓகே, நல்லா வெயிலில் செய்கிறாங்க. இந்த சட்டி சுடுதோ இல்லையோ, எனக்கு வெயில் சுடுது. இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு மம்மி செய்கிறீங்க இது? 35 பேருக்கு. 35 பேருக்கு இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி, அதாவது பிரிஞ்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த செய்யட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் குழஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். என்னென்ன காய் மாமி போடுறீங்க? வந்து பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு மொத்தம் 1 கிலோக்கு மேலே. ஓகே, எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. மாமி எப்படி வாங்கலை? நல்ல தெரியுது. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன மாமி வேகணுமா? இதெல்லாம் வேணும். இது கூட நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, பொட்டேட்டோ 3 போட்டிருக்கோங்க. 4 சேர்த்து 1 கிலோ தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 கிலோ பவுடர், 1 கிலோவுக்கு 1.5 டீஸ்பூன் மேனிக்கு. இப்போ நம்ம 4.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் 1, 2, 3, 4 இப்போது கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, எல்லா பவுடரும் போட்டாச்சு. இப்போ தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி இருக்குது? வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூளுங்க. இது வந்து நம்ம போட்டோம்னா நம்ம வாசனையாக இருக்கும், நல்லா விரிஞ்சி பிரியாணி மாதிரி நல்லா வாசனை கொடுக்கும். அதில் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதானா மம்மி? ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிடலாமா?
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருமா மம்மி. எவ்வளோ நேரம் இந்த கொதி வர்ற இது நல்லா பா நல்லா இதுவே ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருக்குது பாருங்களேன், சூப்பராக வந்துருக்கு. இப்போ கொஞ்சம் காய் வேகணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு ரெண்டு கை உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பா மம்மி. அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் பத்தலை. ஓகே, உப்பு போட்டாங்க. இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் இல்லை மம்மி. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த டைம் இருக்கும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ இந்த எத்தனை கிலோ அரிசிமா போட்டிருங்க? 3.5 கிலோ போட்டிருக்கேன். 3.5 கிலோ அரிசி போட்டு ஊற வச்சுட்டு இப்போ போடுறாங்க. ஓகே, எல்லா அரிசியும் போட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன மம்மி? தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கீங்க? அரிசி நல்லா நீட் நீட்டாக இருக்குது. வெந்தோடனே இன்னும் நீட்டாக இருக்கும்ல மம்மி. இப்போ இந்த டைமில் உப்பு காரம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பத்தலைனா இந்த டைமில் தான் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் போட்டால் வேஸ்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. உப்பு பத்தலை அவ்வளோ போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் பத்தல அதையும் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் போட்டு. ஏன்னா நம்ம அந்த 1/2 கிலோவுக்கு சேர்க்கலாம். சோ முடியாச்சுல மம்மி. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் சாப்பாடு வந்து தெரியணும். நேர இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இவ்வளோ சாதம் கிண்ணிங்கன்னாலும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா சேர்ந்து வரும்போது சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு ஒரு கொதி வந்த உடனே நம்ம சிம் அடுப்பை அணைச்சிட்டு அனலில் வேக போட்டுடலாங்க. அதுக்கு மேலே அடுப்பு எரியக்கூடாது. பாருங்க சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை கொஞ்சம் அணைச்சிடலாம். பாருங்கள் வெஜிடேபிள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. எங்கள் மம்மி இப்போ கிளறி காட்டுவாங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரிஞ்சு மாதிரியே இல்லை, பிரியாணி மாதிரி இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம கட்டிடலாம். இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க, இப்போ 40 பேருன்னு ஃபோன் வந்துச்சு. என்ன செய்யணும்னா தெரியல. 40 பார்சல் கட்டணும். ஸோ